எல்லோருக்கும் வணக்கம். அவசர அவசரமா ஆபரேஷன் பண்ணும்னு சொல்லிட்டு கால் ஆபரேஷன் பண்ற போதோ கையில கொண்டே ஆபரேஷன் பண்ண கதையா நிப்டி ஏறினாதான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல ஓரளவுக்கு பாசிட்டிவ், டோட்டல் ஷேர் மார்க்கெட்டுக்கே பாசிட்டிவ் வரும். ஆனா நிப்டி பிடிச்சு இன்னைக்கு ஏத்தி விடாம நிப்டி பேங்க் பிடிச்சு 1% ஏத்தி விட்டுருக்காங்க. இதுல சந்தோஷம் வராது. நம்மளுக்கு நிப்டி 50 இண்டெக்ஸ் மேல ஏறிச்சுனாதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ஹோல் மார்க்கெட்டே மேல ஏறி மொமெண்டம் வரும். ஆனா ஒரே ஒரு அதிசயம் என்னன்னா, ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, நிப்டியே கீழே ஒரு கட்டத்துல 150 பாயிண்ட்டுக்கு மேல கீழே இருந்தான், அங்கிருந்து ரெக்கவரி ஆகி வெறும் ஒரு 70 பாயிண்ட் பக்கம் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கான். நம்ம ஆளுகளுக்கு என்ன மன வருத்தம்னு பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல அருமையான ரெக்கவரி. அவன் பாத்தீங்களா 1.5% எல்லாம் மார்க்கெட்ல ஏறி இருக்கான். இந்த 1.5% மட்டும் நம்ம நிப்டில ஏத்தி விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மிக அமோகமா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்க்கு மேல ஏறி வந்திருக்கும். ஆனா யூரோப்பியன் மார்க்கெட் சரி இருக்கு. நான் கேக்குறேன், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் என்ன, நம்ம ஷேர் மார்க்கெட் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஒரு காலத்துல வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரெசஷன்ல போகுது கும்பா அப்படின்னாங்க, இந்தியன் மார்க்கெட் தான் ஆஹா ஓஹோ இருக்குன்னாங்க. இல்ல நான் கேக்குறேன், இப்ப மட்டும் நீ இந்தியாவோட நிப்டி கசந்து போச்சா என்னன்னு தெரியல. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்ல ரெக்கவரி, நம்மளுடைய மார்க்கெட்ல வந்து ரெக்கவரி இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல, பட் அது நிப்டி பேங்க் போன்ற இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. நம்மளுடைய மேஜர் இண்டெக்ஸ் ஆன நிப்டி 50 டைரக்ட் இண்டெக்ஸ்ல இல்ல. இந்த சமயத்துல ஃபாரினர்ஸும் அவங்க பங்குக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க, 2022 கோடிக்கு வித்துட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம டிஐஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்க எவ்வளவு தூரத்துக்கு வித்துருக்காங்களோ அதே அளவுக்கு நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்காங்க. பட் அவங்க வாங்கினதுல வந்து நம்மளுக்கு பேங்க் நிப்டி எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, பட் நிப்டி 50 இண்டெக்ஸ்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. ஸோ இந்த சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு அமெரிக்கா ஏறிச்சுன்ற நியூஸ் வந்ததுன்னா கூட நம்ம மார்க்கெட் ஏறாது போல. பட் எனிவே நிப்டி 50 இண்டெக்ஸ் வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க வச்சிங்களேன், அவன் கரெக்டாக நம்ம எதிர்பார்த்தபடி 17,300 சப்போர்ட் எடுத்து 100 பாயிண்ட் மேலே வந்து 17,406 க்ளோஸ் ஆயிருக்கான். இது அப்படியே பில்டப் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துட்டா கூட பரவாயில்ல. கடைசிக்கு நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன், என்னைய மதிச்சாவது இந்த நிப்டி சரி ஓகே தியாகு புட்டு வாங்கியிருக்காரு, அப்ப நேரம் நம்ம மார்க்கெட் மேல போயிடணும்னு சொல்லிட்டு மேல போயிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான், ஒன்னும் தப்பு இல்லை. 1,100 தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். நண்பர்களே, இப்போதைய ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பேசாம ஸ்டாப் லாஸ் போட்டுக்க, எவன் எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்குவான் அப்படின்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் சொல்லுது. ஏங்க பஜாஜ் ஆட்டோலாம் வந்து என்ன ஒரு நல்ல ஷேர், அவங்க வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நைஜீரியாலெலாம் எலெக்ஷன் நடக்குது, அது போக சில சிவில் பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் அந்த அதை பேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குவான்டிட்டியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் ஒரு 25% வந்து அந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை கணக்கு வச்சு நாங்கள் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க. அவங்க 25% அப்படின்றது வந்து சொல்றாங்க. உடனே நம்ம ஷேர் மார்க்கெட்ல என்னாச்சு, பஜாஜ் ஆட்டோ பிடிச்சி 5% இறக்கி விட்டாங்க. அவனுடைய 1 இயர் டேட்டா அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா அவனும் அதே மாதிரி தான் பார்த்தீங்களா, பழைய ஹை நோக்கி வந்திருக்கான், கீழே 3,500 பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு 3,900 வந்து டச் பண்ணியிருக்கான். அப்போ நம்மளுக்கு அந்த 10% ப்ராஃபிட் கொடுக்கும்போது நம்ம ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கண்ணா பின்னன்னு ரொம்ப வேகமாக இறங்குறானுங்க, 5% எல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இறங்குற மாதிரி இறங்குறானுங்க. ஏற்கனவே நம்ம மார்க்கெட்ல பல பிரச்சனைகள் குடஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை, புது பிரச்சனை பின்னாடி இருந்து நம்மளை தொல்லை பண்ணுது, அது எதுனா இந்த US டாலர் இண்டெக்ஸ். அவன் வந்து பொட்டாட்டோ சிவனேன் 101-102 மேல இருந்து கீழே இறங்கினான், 115 மேல இருந்து இப்ப 105 வந்து நிக்கிறான். இவன் வந்து இனி மறுபடியும் ரெக்கவரி ஆகி மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண போறாங்க அப்படின்றாங்க. நான் கேக்குறேன், இவன் 114-115 போனா US டாலர் இண்டெக்ஸ், அந்த சமயத்துல நம்மளுடைய கரன்சி அப்படின்றது பார்த்தோம்னா 82 அந்த ரேஞ்ச் இருந்து, 80 அந்த ரேஞ்ச் இருந்து, இப்ப மறுபடியும் அவன் 105 வந்துட்டான். அப்ப அந்த கணக்குக்கு நம்மளுக்கு $82 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 78 பக்கம் வந்திருக்கணும், அதுவே இன்னும் வரல. பாவம் இந்த RBI கவர்னர் இனி மண்ட மண்டையை அடிச்சுக்குவார் தெரியுறேன் நினைக்கிறேன், அவருக்கு தான் இனி ஓவர் ப்ரெஷர் ஆக போகுது. ஏன்னா நம்மளால 82-83 இருந்து டப்புக்குன்னு ஜம்ப் பண்ணி 88 போயிட்டு என்ன பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம கவர்னரும் ரொம்பவுமே முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, சும்மா சாதாரண ஆளுகள் இல்லை, எவ்வளவோ பிரச்சனையை வந்தாலும் அதை சமாளித்து வண்டி ஓட்ட தான் பார்க்குறாங்க. ஆனால் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட் இந்த வருஷத்தில் வந்து எது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வரைக்கும் உறுதியாக நின்று காமிச்சவன் ஐடியும் மெட்டலும் தான். ஸோ இந்த ஐடி ஸ்டாக்ஸும் மெட்டல் ஸ்டாக்ஸும் கீழே இறங்குறானு தான் மறுபடி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்ஃபாசிஸ் எல்லாம் வந்து 6% இறங்கியிருக்கான், அன்பிலீவபிள். இப்போ தான் ஐடி கம்பெனிஸ் மேலே ஏறி வர ஆரம்பிச்சிருக்கா, ஆனால் எம்ஃபாசிஸ் ஆல்ரெடி 6% பக்கம் இறங்கிட்டான். அதே மாதிரி தான் விப்ரோ ஷேர், அது வந்து டாப் 5 இருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனியில், அவனுமே வந்து ரொம்ப வேல்யூ டவுனாக இருக்கான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி பிளஸ் அடிஷ்னலாக இந்த மெட்டல் இண்டெக்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி கீழே இறங்கினா மறுபடி பையிங் பண்ணி மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் இப்போ வரைக்கும் காமிச்சிருக்கானுங்க.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தம் கூட மேல இல்ல. டெக் மஹிந்திரா இந்த ஷேர்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அவன் 1000 ரூபாய் ரேஞ்சு அல்லது 800 ரூபாய் ரேஞ்சு அல்லது 900 ரேஞ்ச் வந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு கீழே போக மாட்டேன்றானு, மறுபடியும் அங்கிருந்து மேல் நோக்கி போக போறதா பாக்குறானு. ஸோ அதனால இந்த நிப்டி ஐடி இண்டெக்ஸ்ல இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்ல கூட பாத்தீங்கன்னா டெக் மஹிந்திராவெல்லாம் இன்னைக்கே ஸ்ட்ராங்கா இருக்கான். விப்ரோ 0.6% இறங்குனது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. பட் எனிவே டெக் மஹிந்திரா அப்படின்ற ஸ்டாக் வந்து தொடர்ந்து ட்ரேடிங்க்கு பிரைஸ் மூவ்மெண்ட் ஏறினாலும் நல்லா மேலே ஏறிடுறான், இறங்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இறங்குறான். ஆனால் ஹெச்சியல் டெக்கெல்லாம் பாருங்க, அவன் ஏறும்போது குறைவாக தான் இறங்குறான், ஏறுறான் ஆனால் இறங்கும்போது கொஞ்சம் வேகமாக இறங்கிது. ஸோ அடுத்து அதனால அடுத்த தடவை நீங்கள் இந்த ஐடி இண்டெக்ஸில் ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் எல்லாமே ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் போட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய கணிப்பு. நண்பர்களே, அது மட்டும் இல்லை, இப்போ பேட் நியூஸ் வந்துச்சுன்னா இப்போ கடந்த ஒரு வருஷமா எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் என்னன்னா ஆளை விடுறா சாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் வெளியே ஓடி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த இந்தியா புல்ஸ் குரூப்ல அந்த மாதிரி தான் நடந்துச்சு, அதே மாதிரி தான் இந்த டிபிஎல்னு ஒன்று அதுலேயும் அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போ இந்த யூஃப்ளெக்ஸ்னு ஒரு கம்பெனி, இவங்க வந்து ஐடி ஐடியில் ஏதாவது தப்பிச்சுக்கிட்டாங்களா, ஐடி டேக்ஸ் கட்டாமல் அப்படின்ற மாதிரி ஒரு ரைடு நடக்குது, அது கடந்த 5 நாளாக நடக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. கடந்த 5 நாளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தொடர்ந்து இறங்குமாவே தான் இருக்கான், நியூஸ் வந்ததுலேருந்து அவனுடைய வீழ்ச்சி அப்படின்றது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% இறங்கியிருக்கான். ஸோ நம்ம இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் ஹோல்டு பண்ணுறது, அதானி என்டர்பிரைசஸில் பேட் நியூஸ் வருது. ஸோ அவன்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்குறான், அவ்வளோதான் பணம் போட்டால் தலையில் துண்டு தான் போட்டு போகணும் அப்படின்ற நிலமையில் அதானி குரூப் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் பேட் நியூஸ் வந்துச்சுன்னா முதல்ல போட ஆக்கட்டால அப்படின்ட்டு வித்து போட்டு வெளியே வர்றதான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்குது. நண்பர் ஒருத்தர் வந்து இந்த ரெட்டிங் டென் வந்து ரொம்ப நல்ல ஷேருங்க, இது நான் எப்போ கீழே வந்தாலும் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, ரெட்டிங் டென் வந்து முதல்ல கிட்டத்தட்ட 200 ரூபா பக்கம் ஹை போயிட்டு இப்போ 15% இறங்கிட்டான், 170 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பட் இந்த சார்ட்டில் வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி தெரியுது. ஸோ இந்த டபுள் பாட்டமாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான்னா உங்களுக்கு வந்து லக்கு தான், ஆனால் இந்த டபுள் பாட்டம் உடச்சான்னா மறுபடியும் கீழே போனான்னா கொஞ்சம் கீழே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல வந்து இந்த ரெட்டிங்டன் நிற்கிது அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் இறங்குறது ஏறது தான், ஷேரினுடைய விலை இறங்குறது மறுபடியும் ஏறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல உதாரணம் வந்து என்னன்னா இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா தான். இன்னைக்கு 2132 கோடி ஆர்டர் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு 5% மேலே ஏற்றி வச்சுட்டான். நம்மளுக்கு எந்த நியூஸில் எப்போ இறக்குறான் எப்போ ஏற்றுறா அப்படின்ற மாதிரி தெரியாது. பட் இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல ஷேர். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 28 ரூபா வரைக்கும் வந்திருக்கான் ஐஆர்பி இன்ஃப்ரா, ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்து வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் தானே. ஸோ எப்போவுமே தொடர்ந்து ஒரு நல்ல ஷேர்கள்லாம் வாங்கிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு ரிட்டர்ன் அப்படின்றது இப்போ இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் வரும். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சிஎஸ்சி ஷேர், இவனு கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கான், மறுபடியும் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கழிச்சு பார்த்தோம்னா மறுபடியும் மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ எப்போ ஏறான்னு தான் தெரியாது. நான்லாம் இந்த ஐஆர்பி இறங்குறத பார்த்துட்டு எப்படின்னு ஒரு மாதத்துக்கு இறங்குவான், ஏன்னா மொமெண்டம் கீழே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு நியூஸ் வர்றான், நியூஸ் வந்தோடனே மாற்றி விட்டு அப்படியே 5% மேலே ஏற்றி காட்டுறாங்க. ஸோ நல்ல ஷேர்களை வந்து தொடர்ந்து வாங்கி வாங்கி அக்குமுலேஷன் அப்படின்றது பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம நேரம் நல்லா இருக்கணும், நம்ம வாங்குறது நல்ல ஷேர் தான், ஆனால் அந்த நியூஸ் அப்படின்றது டபுக்குன்னு நம்ம வாங்கினா அடுத்த நாளே வரணும், நம்ம வாங்கி 2 வருஷம் கழிச்சு வரக்கூடாது. நண்பர்களே, இந்த பிவிஆர் கம்பெனி யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 4% இறங்கி விட்டுருக்கா. சரி, ஏன் 4% இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்குமான்னு தேடி பார்த்துருந்தேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு நல்ல நியூஸ் தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட 11 ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிளெக்ஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கல்லு தெரிஞ்சு வச்சுருவாங்களோ அது என்ன ஆக போகுது? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் யாரும் டிவி பார்க்க மாட்டாங்களா, படம் பார்க்க மாட்டாங்களா, எதுக்கு இப்போ 4% இறக்கி விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி தெரியல. இதே நம்ம ஊர்லாம் தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணால் நியூ ஸ்க்ரீன்ஸ் ஏட் ஆகுதுன்னா அது சரியான வருமானம் இல்லையா? அஜித் படம் வருது, விஜய் படம் வருதுன்னா எல்லா ஸ்க்ரீனும் புக் ஆயிருது. ஸோ ஆனால் இந்த பிவிஆரை பிடிச்சி எதுக்கு இன்னைக்கு கும்பா பாடிவிட்டாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த டிசிஎஸ் சிஸ்டம் ஒன்று இதுவும் ஒரு சீசனில் வாங்கினதான் ஒரு நண்பர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி டிஃபென்ஸ் சீசன் இருக்கிறப்ப வாங்கினாரு. அதுக்கப்புறம் அப்போ படுத்த படுக்க கிடையாது இருக்கான் இந்த டிஃபென்ஸ் செக்டரு. இதில் எப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்தாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இன்வெஸ்டர் மீட் அப்படின்ற மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. பொதுவாக இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்லாம் வரும்பொழுது ஷேர் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவ் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிக்கலாம். சரியா 50% டவுன் ஏப்பா, சரி ஓகே. எனிவே அவனே வந்து டிஸ்கவுண்ட்ல தான் விட்டான், மற்ற ஷேர்கள் மாதிரி நான் 1000 ரூபாய்க்கு கொடுல, 1500 ரூபாய்க்கு கொடுல, 300 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்தான். பட் இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவனுடைய ப்ரைஸ் பார்ப்போமா, டிசிஎக்ஸ் சிஸ்டம்னுடைய ஐபிஓ ப்ரைஸு 207 ரூபா தான் இஷ்யூ ப்ரைஸ். 207 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து 150 ரூபாயில் கொண்டிருக்கான். எது எப்படியோ இப்போதைக்கு கரண்ட் வேல்யூவேஷன் அப்படின்றது சீப்பாக தான் இருக்குது. நாளைக்கு இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்றது இந்த ஷேரில் நடக்குது. ஸோ இது நம்ம அவருக்கு தெரியப்படுத்திக்கிறோம் டிசிஎக்ஸ் சிஸ்டமில். அதே மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, ஆப்ஷனில் வந்து பையிங் பண்ணால் கூட ப்ராஃபிட் வந்துருமாட்டிருக்கு, ஆனால் ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் 7 லட்சம் ரூபாய் இப்போ எனக்கு நஷ்டம் அப்படின்றார்.
நான் சொல்றேன், நீங்க வந்து இந்த பக்கம் அதாவது ஒரு புலியினுடைய தலையை போய் பிடிங்கன்னா புலியினுடைய வாழை போய் நீங்க பிடிச்சிட்டீங்க. அதாவது ரெண்டே சைடு தானே, ஏதாவது ஒரு சைடு நீங்க கரெக்டா புடிச்சிருக்கணும். இப்ப நீங்க தப்பான இடத்த புடிச்சிட்டீங்க, அப்படியே மாத்தி புடிச்சிருந்தீங்கன்னா இந்த 7 லட்சம் ரூபாய் அப்படின்றது லாபம் தானே. சோ ஆப்ஷன் அதாவதுங்க 111 பேர்த்துக்கு இந்த வித்த தெரியுது. புலியினுடைய வாயை போய் கரெக்டா புடிச்சிடறாங்க, கடிக்க முடியாத மாதிரி. சில பேர் புலியினுடைய வாழை பிடிச்சாங்க, அது திரும்பி அவங்களை கடிச்சு கொதறியது. ஸோ ஆனால் எப்படி பார்த்தாலும் எல்லாருமே இப்போ 100க்கு 100 பேருக்குமே இந்த வித்தை தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், யாருமே சம்பாதிக்க முடியாது. ஏன்னா 50% ஜெயிச்சிருவாங்க, 50% அவங்களும் ஜெயிச்சிருவாங்க. அதாவது நோ லாஸ் நோ கெயின் ஆயிரும். அந்த வித்தை தெரியாதனால தான் 89 பேர் வந்து அவங்களுடைய பணத்தை கொண்டே அந்த மீதி இருக்கிற 11 பேர்த்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டீபாக் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார், நான் அதை எப்போ போய் பார்த்து போய் பார்த்தாலும் அது வந்து கொஞ்சம் பென்னி ஸ்டாக் மாதிரியே இருக்கே, இது என்ன நம்ம பேசுறது அப்படின்னு நினைச்சிருந்தேன். அவரு விடாபிடியா கேட்டே இருந்தார், சரி இந்த ஸ்டாக்ல என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா, ஆளை விடுறா சாமி அப்படின்ற மாதிரி அவன் 80 ரூபாயில இருந்து இப்ப 19 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். கீழே 12 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்ப 23 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இது போன்ற ஸ்டாக் ஏங்க அதானி குரூப்ல பட்ட பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டிடிஎம்ல ஷேர்ல பட்ட பாடு ஞாபகம் இருக்கா? எத்தனை ஷேர்கள் இருக்கு அது மாதிரி. அது அதாவது பஜாஜோட்ட ஒரு நல்ல ஷேர், அவனே திடீர்னு ஒரே நாள் 5% இறங்குறான்னா இப்ப இந்த ஷேர்ல நம்ம எந்த கணக்குல கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது? 5 வருஷம் ஏங்கிள் எடுத்து பார்த்தோம்னா 80 ரூபாயில இருந்து அவன் கீழே 20 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இப்போதைக்கு யார் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பயங்கர லாஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 85 பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ விட்டுருங்க. அவங்க ஷேர் மார்க்கெட்டே பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் டிடெக்ட் ஆகி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். இதை பற்றி என்னவி மேலே இருந்தால் என்ன கீழே இருந்தால் என்ன அதை பற்றி மோஸ்ட்லி பார்க்கவே மாட்டாங்க. பட் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸாக இருக்கோம்னா நம்ம போர்ட்ஃபோலியோ அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாலே குப்புனு, நான் இன்றைக்கி நிஃப்டி போஸ் போய் ஒரு வாங்கி தான் வச்சேன், சரி அதை டெய்லி வாங்கி தான் வைக்கணும்னு சொல்லி தான் நான் வாங்கி வச்சேன். நம்ம போய் பார்ப்போம் குப்புன்னு நம்மளுக்கு வேர்த்து போகுது, அப்படியே வெளியே வந்துடுறோம். ஏங்க அந்த மதர்சன் சுமி உண்மையிலேயே மேலே தாங்க ஏறி வந்துருந்தான், மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருந்தா கண்டிப்பாக 100 ரூபாய் போய் அடிச்சிருப்பான். இவன் ஏறி அதாவது மார்க்கெட் ஏறிட்டு இருந்த நேரத்தில் இவன் ஏறி வரல, சரி இவன் ஏறிட்டு வர நேரத்தில் மார்க்கெட் ஏறி இருந்தா இவனுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இவன் ஏறிட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் மார்க்கெட் கீழே இறங்கி போச்சு, அதனால அவனையும் பிடிச்சி குப்புன்னு தள்ளி விட்டாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர்ஸ் கிளீன் செல்லிங் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இவன் கிளீனாக ஒரு இடத்துல பையிங் வந்தான், 60 ரூபாய்க்கு பையிங் வந்தான், 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா பணத்தை டபுள் பண்ணி கொடுத்துட்டான். இந்த என்ட்ரி யாராவது பண்ணியிருப்போமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி அவன் கிளீனாக ஒரு 89 ரூபாய்க்கு செல்லிங் என்னை விற்றுட்டு ஓடி போயிருங்கன்னு ஷார்ட் டேர்ம் மொமெண்டமில் காட்டுறான். அஃப்கோர்ஸ் இவனை வந்து நம்ம நம்ப முடியாது, கீழே போய் மேலே போய் மேலே போய் கீழே போய் ஏதாவது ஒன்று பண்ணுவான். பட் உங்களுடைய கெட்ட நேரம் அவன் கிளீனாக செல்லிங் கொடுத்து கீழே தான் வந்துட்டு இருக்கான், டபுள் பாட்டம் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு 55 ரூபா ரேஞ்சில் போய் ஏவரேஜ் பண்ணால் தான் கரெக்டாக வரும்னு எனக்கு தோணுது. எங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஃப்என்டோல இருக்கக்கூடிய கம்பெனி தான், கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கம்பெனி தான். பட் அவனு வந்து செல்லிங் ப்ரெஷர்ல 52,000 நேரம் 40,000 வந்து நிக்கிறான். பட் இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை என்னன்னா அவன் இந்த ரேஞ்ச் வரும்பொழுது 40,000 வரும்பொழுது ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ இங்கிருந்து மேல் நோக்கி மேல வந்தானே எப்படி ஒரு 50,000 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அது உடனே நடக்காது, ஒரு 6 மாசம் ஆகலாம். எங்க எல்ஐசி வந்து இப்ப ஏவரேஜ் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. அதாவது ஒரு ஷேரை நம்ம வாங்கி வைக்கிறோம், ஐடிசியே வாங்கி வைக்கிறோம், அல்லது செயில் வாங்கி வைக்கிறோம், அல்லது டாடா ஸ்டீல் ஏதாவது ஒரு கம்பெனி வாங்கி வைக்கிறோன்னு வச்சுங்களேன், அவன் கொடுக்குற டிவிடெண்ட்டை வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தாவே ஒரு 10 வருஷத்தில் நம்ம போட்ட பணம் திருப்பி வர்ற மாதிரி வரணும். இப்போ இந்த எல்ஐசி அவங்க கொடுக்குற 1 ரூபா டிவிடெண்ட்டு 1.5 ரூபா டிவிடெண்ட்டுக்கு இந்த ரேஞ்சில் போய் நம்ம ஏவரேஜ் பண்ணுமா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 ரூபா அல்லது ஒரு 250 ரூபா அப்படின்ற மாதிரி வந்தானா வேணா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. அது முன்னாடி இவனுடைய வேல்யூவேஷன் யோசிச்சு பாருங்க, டபக்குன்னு அதானியில் 50,000 கோடி பணத்தை காணும், 50,000 கோடி வேல்யூவேஷன். ஏங்க அவ்வளோ பெரிய ரிலையன்ஸு, அவ்வளோ பெரிய ஓஎன்ஜிசி, அத்தா பெரிய இண்டஸ்ட்ரியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்துக்கே அவங்க வந்து அவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு மாதத்தில் 50,000 கோடி அப்படின்ற வேல்யூவேஷன் வந்து டபக்குன்னு எல்ஐசி இது இறங்கி போகுது இல்லையா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு 300 ரூபா வந்தால் தான் ஏவரேஜ் பண்ணணும். ஏங்க எப்படிங்க அதானி பங்குல தடை செய்வீங்க? அந்த மாதிரி நம்ம எது பண்ண முடியாது, அவன் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. இந்த என்எஸ்சியில வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க, AWL அதானி பவர்லாம் நாங்க கொண்டு வந்து இன்னொரு 2 இண்டெக்ஸ் அதையே அந்த 2 வெளியே தனியா இருக்கு அதையும் கொண்டு வந்து ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்ல சேர்த்து விட போறான்னு சேர்த்து விட தான் போறாங்க. இங்க பாத்தீங்களாங்க, ஏங்க இது உங்களுக்கு மட்டுமா நடக்குது, எல்லாத்துக்கும் இப்படிதான் நடக்குது. ஒரு நண்பர் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறாரு, மார்க்கெட் மேல ஏறுன்னு அவன் கீழே தலகுப்புற விழுந்துடுறான், சரி மார்க்கெட் கீழே இறங்க மாட்டிருக்குன்னு போய் புட்டு எடுக்கிறாரு, அப்படியே திரும்பி மேலே ஏறுறான். ஸோ இது வந்து ஒரு வகை, இது வந்து இது இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தாங்க. அதுக்கு தாங்க ஸ்டாப் லாஸ் ஒன்று வச்சிருக்காங்க,
டெக்னிக்கல் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றதுதான் ஒரு ஹெல்மெட். அந்த ஹெல்மெட்டை போடாம போடாம்னா அடி மண்டையில அடி வெளுத்து விட்டுருவாங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.